என்ன சொல்றா? ஐ லைக் டு பிளே வித் சிட்டு. டூ யூ லைக் டு பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு சிட்டு, சிட்டு யார்? இந்த ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியோட விளையாட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களோட விளையாட பிடிக்குமா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. எஸ், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். லுக் அண்ட் சே, இதை பார்த்து அது என்னன்னு சொல்லுங்க, அது என்ன நேம் அப்படின்றத வந்து சொல்லணும். லுக் அண்ட் சே, இந்த பிக்சர்ஸை வந்து பார்த்து அது என்னென்ன அப்படின்றத சொல்லணும், சரிங்களா? இது என்னது? டேங்க். டேங்க்னா என்னது? தொட்டி. தண்ணி வந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த தொட்டி இது, சரிங்களா? இது என்னது? ஸ்கை. ஸ்கைனா என்னது? வானம். ட்ரீ. ட்ரீனா என்னது? மரம். கைட். கைட் வந்து பார்த்துருப்பீங்க, பட்டம். இது என்னது? பெஞ்ச். பெஞ்ச்னா மரப்பலகை, அதாவது உட்காரதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸ்விங், ஊஞ்சல். இது யார்? கேர்ள், பொண். ஒரு பொண்ணு. கேர்ள்னா யார்? ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு, சரிங்களா? கேர்ள். கேர்ள்னா என்னது? பொண்ணு. கேர்ள். கேர்ள்னா யார்? பெண். பேட். பேட்னா என்னது? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது, சரிங்களா? பேட்டை. பாய், பையன், சரிங்களா? டாப். டாப்னா என்னது? பம்பரம். ஸ்லைடு. ஸ்லைட்னா சறுக்கு. டாக், நாய், சரிங்களா? இது என்ன? ஆக்சுவலாக இது பார்த்தா என்ன இடம் மாதிரி இருக்கு? லுக் அண்ட் சே, இந்த பிக்சர்ஸை வந்து பார்த்து அது என்னென்ன அப்படின்றத சொல்லுங்க. டேங்க். டேங்க்னா என்னது? தண்ணி தொட்டி. ஸ்கை. ஸ்கைனா வானம். கைட். கைட்னா என்னது? பட்டம். ட்ரீ. ட்ரீனா மரம். பெஞ்ச்னா மரப்பலகை. கேர்ள். கேர்ள்னா பெண்ணு. பேட், விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பாய், பையன். ஸ்லைட்னா சறுக்கு. டாப்னா பம்பரம். டாக்னா என்னது? நாய். ஸோ இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது இது எந்த இடம் மாதிரி தெரியுது? எஸ், பார்க். பார்க்கில் விளையாடுறாங்க எல்லாரும், சரிங்களா? அதான் பிளே டைம். அடுத்து இங்கே என்னென்ன இருக்குது? இந்த சைட்ஸ் கிளவுட்ஸ். கிளவுட்ஸ்னா என்னது? மேகம். சன், சூரியன். கேட், நுழைவாயில். வேன். வேன்னா என்னது? வண்டி, சரிங்களா? வேற என்ன இருக்குது? பலூனு. நம்ம இது என்னது? பலூன். இது பால், பந்து. மார்பிள்ஸ். மார்பிள்ஸ்னா என்னது? கற்கள். பைசைக்கிள், மிதிவண்டி. இங்கே பாருங்க, இந்த கிட்ஸ் எல்லாமே பலூனை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. இந்த கிட்ஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் மேன் கிட்ட வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்குறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்க்கில் வந்து நடக்கிற ஒரு பிக்சரை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Let us sing. Clap your hands, stamp your feet. Let us sing. Clap your hands, stamp your feet. Skip and run and turn around. Clap your hands, stamp your feet. Hop and jump and turn around. Clap your hands, stamp your feet. Bend and stretch and play a game. Come, let us play together and have fun. என்ன சொல்றாங்க? Clap your hands. கைய, ரெண்டு கையும் சேர்த்து நல்லா தட்டுங்க. Stamp your feet. உங்க பாதத்துல இங்க என்ன சொல்றாங்க? Clap your hands. ரெண்டு கையும் சேர்த்து நல்லா தட்டுங்க. Stamp your feet அப்படினா உங்க பாதத்தை தரையில அழுத்தி வைங்க. Skip and run. ஸ்கிப் பண்ற மாதிரி குதிப்போம்ல, குதிச்சுட்டு ஓடுங்க. இப்ப நீங்க அரவாங்க போறீங்க ரெண்டு பேரும். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இங்க என்ன சொல்றாங்க? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கைய வந்து நல்லா தட்டுங்க. ஸ்டாம்ப் யுவர் ஃபீட். உங்க பாதத்தை அழுத்தி கீழே வையுங்க. ஸ்கிப் அண்ட் ரன். ஸ்கிப்னா என்னது? ஸ்கிப்பிங் பண்ற மாதிரி குதிக்கிறது. அண்ட் ரன்னா ஓடுறது.
அண்ட் டேன் அரவுண்ட், அப்படியே ஒரு சுத்து சுத்துங்க. அதே மாதிரி திருப்பி கிளாப் பண்ணுங்க, ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் பண்ணுங்க. ஹாப் அண்ட் ஜம்ப், அதாவது ஹாப்னானது தாவி குதிக்கிறது. ஸோ அப்படி பண்ணிட்டு அண்ட் டேர்ன் அபோர்டு, திருப்பி ஒரு ரவுண்ட் அடிங்க. திரும்பவும் வந்து கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச். நல்லா குனிஞ்சு நிமிந்து கை காலை நல்லா விரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஸ்ட்ரெச்னானது நல்லா விரிக்கிறது. அண்ட் பிளே அ கேம், விளையாடுங்க. கம் லெட் அஸ் பிளே டுகெதர் அண்ட் ஹாவ் ஃபன், அப்படின்னானது வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டு சந்தோஷமா இருப்போம். லெட் அஸ் லேர்ன், தி டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட், தி ராட் வாண்ட்ஸ் டு ஜாயின். இந்த நாய் வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுதான், சரிங்களா? அப்போ ராட் வந்து அதோட சேர்ந்து விளையாட ஆசைப்படுது. ராட் போய் நாய்கிட்ட வந்து கேட்குது, மே ஐ பிளே வித் யூ, நான் உன்னோட விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த நாய் என்ன சொல்லுது, பட் தி கேம் ஹேஸ் ஸ்டார்டட், சாரி யூ ஆர் லேட், நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம், நீ லேட்டாக வந்திருக்க, சாரி அப்படின்னு வந்து அந்த டாக் வந்து சொல்லுது. தி ராபிட் இஸ் ஃப்ளைங் அ கைட், தி ராட்ஸ் வாண்ட்ஸ் டு ஜாயின். இப்போது அது வந்து முயல்கிட்ட வந்து போகுது. அந்த முயல் என்ன பண்ணுது, பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கு. முயல் போய் அப்போ அந்த எலி போய் அந்த முயல் கிட்ட வந்து என்ன கேட்குது, மே ஐ ஃப்ளை யுவர் கைட், பட் ஐ ஹவ் ஒன்லி ஒன். அப்போ அந்த முயல், அப்போ அந்த எலி முயல் கிட்ட வந்து போய் கேட்குது, மே ஐ ஃப்ளை யுவர் கைட், பட் ஐ ஹவ் ஒன்லி ஒன் அப்படி சொல்லுது. அதாவது நான் பட்டத்தை பறக்க விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருக்கே அப்படின்னு ராபிட் பதில் சொல்லிடுது. அடுத்து எங்கே போகுது, மங்கி கிட்ட வந்து போகுது. மங்கி என்ன பண்ணிட்டு இருக்கு, தி மங்கீஸ் ஆர் ஸ்விங்கிங் ஆன் தி ட்ரீ, தி ராட் வாண்ட்ஸ் டு ஜாயின். அது நல்லா மரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு அந்த குரங்குகள் எல்லாம். அப்போ அந்த எலி வந்து அங்கே போய் சேரணும்னு ஆசைப்படுது. அப்போ என்ன கேட்குது, மே ஐ பிளே வித் யூ, பட் ராட்ஸ் கேனாட் ஸ்விங். போய் என்ன கேட்குது அந்த குரங்கு கிட்ட, நானும் உன்னோட சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. பட் ஆனால் எலி, நீ எப்படி வந்து தொங்குவ, ஊஞ்சலாடுவ அப்படின்னு வந்து அந்த மங்கி வந்து சொல்லுது. தி ஃப்ராக்ஸ் ஆர் பிளேயிங் ஹாப் ஸ்காட்ச், தி ராட் வாண்ட் டு ஜாயின். அடுத்து எங்கே போகுது, தவளை கிட்ட வந்து போகுது. தவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹாப் ஸ்காட்ச், அதாவது நொண்டி பாண்டி ஆட்டம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த ராட் வந்து அவங்ககிட்ட போய் சேரணுமா. ஸோ என்ன கேட்குது, மே ஐ ஹாப் வித் யூ, நோ நோ ஒன்லி டூ கேன் பிளே திஸ் கேம். தவளைக்கிட்ட போய் எலி என்ன கேட்குது, நானும் உன்னோட சேர்ந்து குதிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குது. இல்லை இல்லை, இது வந்து ரெண்டு பேர் தான் விளையாட முடியும், ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுது, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுது, சரி நம்மளை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கல அப்படின்னு நினச்சிட்டு அது போய் மணலில் போய் மணல் கோட்டை செய்ய ஆரம்பிக்குது. தி ராட் இஸ் பில்டிங் அ சாண்ட் கேசல், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹிம். அப்போ அந்த தி ராட் இஸ் பில்டிங் அ சாண்ட் கேசல், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹிம், யாருமே தன்னை வந்து விளையாட்டுக்கு சேர்த்துக்கல. ஸோ என்ன பண்ணுச்சு, எலி போய் அங்கே இருக்க மணலில் வந்து சேர்த்து ஒரு மணல் கோட்டை வந்து செஞ்சிச்சு. அதை பார்த்தோம்னே எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு போய் அதோட சேர்ந்து விளையாடணும்னு. அப்போ அந்த ராபிட் என்ன சொல்லுது, ஐ வில் பிளே அலோன், நானா தனியாக விளையாண்டுக்கிறேன், யாரும் வரலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விளையாண்டுட்டு இருக்கு. அப்போ மித்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த ராட்டை வந்து பார்க்குது. அப்போ என்ன சொல்லுதுங்க, ஹே லுக் அட் தட் எஸ் சாண்ட் கேசல், ஷல் வி ஜாயின் ஹிம். அப்போ அந்த ராபிட் என்ன சொல்லுது, ஏ அங்கே பாரு மணல் கோட்டை எலி வந்து கட்டிக்கிட்டு இருக்கு, நம்மளும் போய் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு வந்து மித்த அனிமல்ஸ் வந்து கேட்குது. தி ராட் இன்வைட்ஸ் எவ்ரி ஒன் டு பிளே வித் ஹிம், லெட் அஸ் பிளே டுகெதர். ஆனால் எலி என்ன பண்ணுச்சு, அவங்கள மாதிரி ஒதுக்கி விடாமல் நீங்களும் வாங்க சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு. எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாங்க, சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், நீங்களும் எல்லாரோட சேர்ந்து தான் வந்து விளையாடணும். பிளேயிங் டுகெதர் இஸ் ஆல்வேஸ் ஃபன், எல்லாரோட சேர்ந்து விளையாடும் போது தான் அது வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து உண்டாக்கும். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், லிசன் டு தி டீச்சர் அண்ட் டிக் தி கரெக்ட் பிக்சர்,
டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற பிக்சரை வந்து கரெக்ட் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஹாப்ஸ்காட்ச் நொண்டி அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை டிக் பண்ணணும். ஸ்விங்கு இந்த கேம் பேரானது ஊஞ்சல் விளையாடுறது, ஸோ அதை டிக் பண்ணுங்க. இது என்னது கைட்டு, கைட் பிளேயிங், கைட்டை வந்து விட்டுட்டுருக்கா, ஸோ அது சொன்னாங்கன்னா இதை டிக் பண்ணுங்க. இது என்னது சாண்ட் கேசல், ஸோ அது சொன்னாங்கன்னா இதை டிக் பண்ணுங்க. சர்க்கிள் தி ரைட் வேர்டு, இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் வந்து ரைட் வேர்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இங்கே ஸ்விங் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்விங்கை வந்து டிக் பண்ணுங்க. அதாவது ஊஞ்சல், இது என்னது மார்பிள் கல், ஸோ மார்பிளை டிக் பண்ணுங்க. இது என்னது பந்து, பால், ஸோ பாலை டிக் பண்ணுங்க. இங்கே வந்து பட்டம் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ கைட்டை டிக் பண்ணுங்க. இது சாண்ட் கேசல், மணல் கோட்டை, ஸோ அதை டிக் பண்ணுங்க. இது வந்து பேட், ஸோ அதை டிக் பண்ணிடுங்க. Listen, think and say. Who flies a kite? யார் வந்து பட்டம் விட்டுட்டு இருந்தா? The rabbit flies a kite. முயல் வந்து பட்டம் விட்டுட்டு இருந்துச்சு. Who has a bat? A dog has a bat. யார் கையில் வந்து பேட் இருந்தது? Dog கையில் வந்து பேட் இருந்தது. Who builds a sand castle? Rat builds a sand castle. யார் மணல் கோட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தா? எலி வந்து மணல் கோட்டை கட்டிட்டு இருந்துச்சு. Who do you like in this story? Why? I like rat in this story. Because it invited all animals to play together. உங்களுக்கு இந்த கதையில் யார் பிடிச்சிருந்தது, எதுக்காக பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து எலி தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் தன்னோட எல்லாத்தையும் சேர்ந்து விளையாட கூப்பிட்டுச்சு. ஸோ எலி வந்து எனக்கு பிடிச்சிச்சு. Do you like to play alone or with friends? Why? I like to play with friends. It is fun to play with them. உங்களுக்கு தனியாக விளையாட பிடிக்குமா, நண்பர்களோட விளையாட பிடிக்குமா? எனக்கு எப்போதும் நண்பர்களோட விளையாடுறதான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கும். திங்ஸ் ஓன், வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், இதுக்கு அடுத்து என்ன வரும் அதை வந்து சொல்லுங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன ஷேப், ட்ரையாங்குலர் ஷேப். ஃபஸ்ட் என்ன கலர் இருக்கு, பர்பிள் ஆரஞ்சு, பர்பிள் ஆரஞ்சு, பர்பிள், அதுக்கப்புறம் என்ன வரணும், ஆரஞ்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி ஆரஞ்சை வந்து கலர் பண்ணுங்க. இது என்னது ஸ்கொயர் ஷேப், என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லோ ரெட் க்ரீன். ஸோ அடுத்து என்ன வரணும், எல்லோ ரெட் க்ரீன், இங்கே வந்து க்ரீன் வரணும், சரிங்களா? ஸோ க்ரீனில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபபெட் ஸ்டோரி, தேர் இஸ் அ ஜாக்கர், ஆல்ஃபபெட் ஸ்டோரி, தேர் இஸ் அ ஜக்வார், எ கங்காரு ஹாப்ஸ் அலாங் தி பாத். ஆல்ஃபபெட் ஸ்டோரி, தேர் இஸ் அ ஜக்வார், ஆல்ஃபபெட் ஸ்டோரி, தேர் இஸ் அ ஜாக்வார், எ கங்காரு ஹாப்ஸ் அலாங் தி பாத். ஹீ பாசஸ் அ லயன் ஸ்லீப்பிங் இன் தி கிராஸ். எ மங்கி கிளைம்ஸ் அ ட்ரீ டு ஃபைண்ட் அ நட், சரிங்களா? ஜாக்வார்னா என்னது, அது ஒரு அனிமல். கங்காரு, கங்காரு என்ன பண்ணும், ஹாப், குதிச்சு குதிச்சு வந்து போகும். இது என்னது லயன், லயன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சான், தூங்கிட்டு இருந்துச்சான். அவன் கடந்து, ஹீ பாசஸ்னா அவன் கடந்து போகும்போது அந்த லயன் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. எ மங்கி கிளைம்ஸ் அ ட்ரீ டு ஃபைண்ட் அ நெட், குரங்கு எதுக்காக வந்து ட்ரீக்கு மேலே ஏறிச்சான், கொட்டையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஏறிச்சான். நட்னானது கொட்டை. An owl looks at him. ஒரு ஆந்தை அவனை வந்து பார்த்துச்சான். A parrot and a quail dance on a branch. அந்த கொப்பில் ஒரு கிளியும் ஒரு குயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. A little rabbit runs into a hole. ஒரு சின்ன முயல் பொந்துக்குள்ளே ஓடி போச்சு. லெட்டர்ஸ் ரைட், இங்கே ட்ரேஸ் பண்ணணும். லெட்டர்ஸ் என்னெல்லாம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜே கே எல் எம்என் ஓபி கியூஆர், இது எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ், இது ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இதை ட்ரேஸ் பண்ணுங்க. லெட் அஸ் சிங், வேர் இஸ் கவிதா, வேர் இஸ் கவிதா, ப்ளீஸ் லெட் அஸ் சிங், வேர் இஸ் கவிதா, வேர் இஸ் கவிதா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். லெட் அஸ் சிங், வேர் இஸ் கவிதா, வேர் இஸ் கவிதா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். டூ எ லிட்டில் கிளாப்பிங், டூ எ லிட்டில் கிளாப்பிங், சிட் டவுன் ப்ளீஸ். வேர் இஸ் கவிதா, வேர் இஸ் கவிதா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். டூ எ லிட்டில் ஸ்டாம்பிங், டூ எ லிட்டில் ஸ்டாம்பிங், சிட் டவுன் ப்ளீஸ், சிட் டவுன் ப்ளீஸ். வேர் இஸ் தம்கின், let us sing, where is kavita, where is kavita,
Please stand up. Please stand up. Do your little clapping. Do your little clapping. Sit down, please. Sit down. Where is Kavita? Where is Kavita? Please stand up. Please stand up. Do your little stamping. Do your little stamping. Sit down, please. அதாவது கவிதா எங்க இருக்கா, தயவு செய்து எந்திரி. கவிதா எங்க இருக்கா, தயவு செய்து எந்திரி. கவிதா நீ வந்து ஒரு கிளாப் பண்ணு. கவிதா நீ எங்க இருக்க, எந்திரி. ரெண்டு கைகளையும் சேர்த்து கிளாப் பண்ணு, அடுத்து உட்காரு. வேர் இஸ் கவிதானா என்னது, கவிதா எங்க இருக்க. பிளீஸ் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப்னா எந்திரிச்சு நில்லு. Do a little clapping. உன் கைகளை ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளாப் பண்ணு. Sit down please அப்படின்னு உட்காரு அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி தான் இதுவும். Do a little stamping-னா உன்னோட ஃபீட்ஸை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி கீழே தட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? Let us do word ball. Let us practice. Rabbit has a kite, dog has a bat. Let us do together. What do you play with? Draw it. I play with blocks. நீங்க எதை யூஸ் பண்ணி விளையாடுவீங்க? Blocks யூஸ் பண்ணி விளையாடுவேன். So the blocks வந்து draw பண்ணுங்க. Name your friend's toy. My friend has a toy car. உங்களோட நண்பன் வந்து என்ன toy வந்து வச்சிருக்கான், என்ன பொம்மை வச்சிருக்கான்? அவன் வந்து கார் பொம்மை வந்து வச்சிருக்கான். திங் ஜோம், சர்க்கிள் தி ஆட் ஒன். இதில் எது வந்து ஆடான பொருள் அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னது, பனானா. ஏன்னா மித்த மூணு வந்து நம்ம பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பனானா வந்து ஒரு ஈட்டபிள், ஸோ அதை யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்ததில் என்ன பண்ணணும், பீகாக்கை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். ஏன்னா அது த்ரீ ஆர் ஃபிஷ், சரிங்களா? அது வந்து பேர்டு, ஸோ வந்து பீகாக்கை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். லெட் அஸ் சே, லிசன் டு தி சவுண்ட்ஸ் அண்ட் ரிப்பீட். I, S, B, D, L, C and H. Listen and say. I as in, I ல என்னெல்லாம் வேர்ட்ஸ் வரும், இங்க் இது என்னது, இட்லி. S as in, sun, sofa. B as in, ball, bat. L as in, lion, lemon. D as in, dog, doll. H as in, house and hen. C as in, car and cap. Blend and say aloud. H-I-P, hip. T-I-P, tip. D-I-P, dip. S-I-T, sit. H-I-T, hit. L-I-T, lit. D-I-N, din. B-I-N, bin. T-I-N, tin. Help the rabbit to reach the carrot. Follow the I-P words. இந்த முயலுக்கு வந்து இந்த கேரட்டை வந்து எப்படி, இந்த முயல் வந்து இந்த கேரட்டை வந்து போய் சேர்ந்தடையணும். ஸோ எப்படி போகணும், க்ளூ கொடுத்துருக்காங்க. ஐபி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி போகணும்னு. ஸோ எங்கெல்லாம் ஐபி வேர்ட்ஸ் இருக்கு, நிப்பு, சிப்பு, லிப்பு, ஹிப்பு, டிப்பு, டிப், சிப் அண்ட் நிப்பு. ஸோ இங்கே இருக்கு அந்த பாத்து, சரிங்களா? அதை யூஸ் பண்ணி அந்த கேரட்டை வந்து ரீச் பண்ணுங்க. லெட்டஸ் ப்ராக்டிஸ். லெட்டஸ் ப்ராக்டிஸ். திஸ் இஸ் அ பின். இது என்னது, பின்னு. This is a nib. இது வந்து பேனாக்கு முன்னாடி இருக்கும், அது nib. This is a bin, குப்பத்தட்டி. This is a lid. லிட்னா மூடி. Say aloud. Is it a pin? No, it is not. Is it a bin? No, it is not. Is it a fin? No, it is not. Is it a tin? Yes, it is. இது பின்னா அப்படி சொல்லி கேட்குறாங்க, இல்லை இது பின்னா, குப்பத்தொட்டியா, இல்லை இது வந்து ஃபின்னா. ஃபின்னுன்னா என்னது, மீனுக்கு இருக்கும்ல, அது வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஃபின்ஸ், அதுவா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை. அப்புறம் இது வந்து என்னது, இது வந்து டின்னு, சரிங்களா? எஸ் இட் இஸ், ஆமா இது டின்னு. தி மேஜிக் ஃபிஷ். இட் இஸ் அ பிக் சி. ஆல் தி சி அனிமல்ஸ் ஆர் ஒயிட். தேர் கம் அ கலர்ஃபுல். தி மேஜிக் ஃபிஷ். இட் இஸ் அ பிக் சி. ஆல் தி அனிமல்ஸ். தி மேஜிக் ஃபிஷ். இட் இஸ் அ பிக் சி. ஆல் தி சி அனிமல்ஸ் ஆர் ஒயிட். There comes a colorful fish. The story பேர் என்னது, The Magic Fish. அது வந்து ஒரு பெரிய கடல்,
அதில் எல்லா சி அனிமல்ஸும் வந்து இருந்திருக்கு. ஆனால் எப்படி இருந்திருக்கு எல்லாம்? எல்லாம் ஒயிட் கலரில் வந்து இருந்திருக்கு. அப்போது ஒரு கலர்ஃபுல்லான மீன் வந்து வந்துச்சான், சரிங்களா? யூ ஆர் வெரி கலர்ஃபுல், ஹூ ஆர் யூ? இதுதான் அந்த கலர்ஃபுல் மீன், சரிங்களா? அப்போது இப்போ ஸ்டார் ஃபிஷ் என்ன கேட்குது, உன்னை பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கியே, நீ யாரு அப்படின்னு வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கேட்குது. அப்போ அந்த ஃபிஷ் வந்து என்ன சொல்லுது, ஐ எம் அ மேஜிக் ஃபிஷ், நான் வந்து மந்திர மீன் அப்படின்னு வந்து சொல்லுது. கேன் பி பிகம் கலர்ஃபுல் லைக் யூ, நாங்களும் உன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக ஆக முடியுமா அப்படின்னு வந்து அந்த ஃபிஷ் கேட்குது. அப்போ அது என்ன சொல்லுது, ஷியர் ஐ கேன் மேக் யூ கலர்ஃபுல், நிச்சயமாக நான் உங்களை கலர்ஃபுல் ஆக்குறேன் அப்படின்னு வந்து அந்த மேஜிக் ஃபிஷ் வந்து சொல்லுது. தி டால்ஃபின் வாண்ட்ஸ் ப்ளூ, தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், ப்ளூ சூட்ஸ் யூ வெல், தேங்க்யூ மேஜிக் ஃபிஷ். அப்போ இந்த டால்ஃபின் கிட்ட வந்து அந்த மேஜிக் ஃபிஷ்கிட்ட வந்து கேட்குது, என்னை வந்து ப்ளூ கலரில் மாற்று. உடனே என்ன பண்ணுது, அந்த மேஜிக் ஃபிஷ் தான் கிட்ட இருக்க கலரை வந்து ஷேர் பண்ணுது. உடனே அந்த ப்ளூவாக மாறிடுது. அப்போது அந்த மேஜிக் ஃபிஷ் என்ன சொல்லுது, உனக்கு ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு அப்படியே பொருந்துது அந்த ப்ளூ கலர் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போது அந்த டால்ஃபின் என்ன சொல்லுது, தேங்க்யூ மே. அப்போது அந்த டால்ஃபின் என்ன சொல்லுது, தேங்க்யூ மேஜிக் ஃபிஷ் அப்படின்னு வந்து நன்றி சொல்லுது. தி கிராப் வாண்ட்ஸ் ஆரஞ்ச், தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், ஆ ஆர் யூ? தி கிராப் வாண்ட்ஸ் ஆரஞ்ச், தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், ஆம் ஐ பியூட்டிஃபுல் லைக் யூ? எஸ் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். அடுத்து நண்டு போய் அந்த மேஜிக் ஃபிஷ்ட்ட வந்து கேட்குது. அடுத்து நண்டு போய் அந்த மேஜிக் ஃபிஷ்ட்ட வந்து கேட்குது, என்னை வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மாற்று. உடனே என்ன பண்ணுது அந்த மேஜிக் ஃபிஷ், ஆரஞ்சு கலரை ஷேர் பண்ணுது. உடனே அந்த கிராப் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடுது. அடுத்து அந்த மேஜிக் ஃபிஷ்ட்ட வந்து கேட்குது, நான் இப்போ உன்ன மாதிரி அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குது. நிச்சயமாக நீயும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு வந்து மேஜிக் ஃபிஷ் வந்து சொல்லுது. தி சீ ஹார்ஸ் வாண்ட்ஸ் எல்லோ, தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், யூ ஆர் சோ ப்ரிட்டி, தேங்க்யூ சோ மச். அந்த சீ ஹார்ஸ்க்கு என்ன கலர் வேணுமா, எல்லோ கலர் வேணுமா? உடனே அந்த மேஜிக் ஃபிஷ் வந்து ஷேர் பண்ணுது, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு வந்து அந்த மேஜிக் ஃபிஷ் வந்து அதை பார்த்து சொல்லுது. அதுக்கு பதில் என்ன சொல்லுது அந்த சீ ஹார்ஸ், தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுது. தி ஸ்டார் ஃபிஷ் வாண்ட்ஸ் ரெட், தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், ரெட் லுக்ஸ் குட் ஆன் யூ. வச்சுட்டேன், உள்ள வச்சுட்டேன் சொல்லு. தி ஸ்டார் ஃபிஷ் வாண்ட்ஸ் ரெட், தி மேஜிக் ஃபிஷ் ஷேர்ஸ் இட், ரெட் லுக்ஸ் குட் ஆன் யூ, யூ மேட் மீ சோ, தேங்க் யூ. உடனே ஸ்டார் ஃபிஷ் வருது, வந்து என்ன சொல்லுது, என்னை வந்து ரெட் கலரில் மாற்று அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே என்ன பண்ணுது மேஜிக் ஃபிஷ் வந்து ஷேர் பண்ணுது கலர்ஸை. அப்போது அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து ரெட்டாக மாறிடுது. அப்போது அந்த ஃபிஷ் என்ன சொல்லுது, வா நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த ரெட் கலரில் அப்படின்னு வந்து சொல்லுது. தேங்க்யூ, நீ தான் என்னை மாற்றுனு அப்படின்னு ஸ்டார் ஃபிஷ் வந்து மேஜிக் ஃபிஷ்ஷை பார்த்து சொல்லுது. ஆல் தி அனிமல்ஸ் ஆர் கலர்ஃபுல் நவ், த சீ இஸ் ஹாப்பி. இப்போ எல்லா அனிமல்ஸும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. அந்த கடலே ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சான். அந்த கடல் என்ன சொல்லுது, யூ லுக் வெரி கலர்ஃபுல், நீங்கள் எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுது. தேங்க்யூ, எல்லாமே என்ன சொல்லுது, தேங்க்யூ சொல்லுது அந்த கடலுக்கு. ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு வந்து கேட்குது அந்த மேஜிக் ஃபிஷ். எஸ் வி ஆர் ஆல் ஹாப்பி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? எஸ் நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கோம். ஷேரிங் இஸ் கேரிங், இதுலேருந்து என்ன தெரியுது, ஷேர் பண்ணும்போது அந்த அக்கறை வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமான அன்பை வந்து கொடுக்கும், சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணணும் எப்பயும், ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங். சர்க்கிள் எனி த்ரீ திங்ஸ் தட் யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பொருட்களை ஷேர் பண்ண விரும்புவீங்க, ஐஸ்கிரீம், புக் அண்ட் கலர் பென்சில். டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட், டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹாவ் தி சேம் லிஸ்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசுங்க, அவங்களும் இதை தான் ஷேர் பண்ண விரும்புகிறாங்களா? நோ, அவங்க வந்து வேற வேற ஏதாவது ஷேர் பண்ண ஆசைப்படுறாங்க. ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஷேர், நீங்கள் ஷேர் பண்ணும்போது எப்படி இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ சந்தோஷமாக இருப்போம், ஐ ஃபீல் ஹாப்பி ஷேரிங் திங்ஸ்.
பிக் தி கரெக்ட் மேஜிக் வேர்டு. வென் யூ கெட் அ கிஃப்ட் வாட் வில் யூ சே? இப்போ யாராச்சும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லணும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ. வென் யூ பிரேக் அ கிளாஸ் வாட் வில் யூ சே? இப்போ நீங்கள் எதையாச்சும் உடச்சிட்டீங்க, அப்போ என்ன சொல்லணும்? சாரி அப்படின்னு வந்து சொல்லணும், சாரி ப்ளீஸ், சாரி. அப்போ என்ன சொல்லணும்? இப்போ ஏதாச்சும் உடச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சாரி சொல்லணும், சாரின்னு. ஐ கேன் டூ, லிசன் டு தி டீச்சர் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் பிக்சர். உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பிக்சரை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. தி டாக் இஸ் பிளேயிங் வித் பேட், தி ரேபிட் இஸ் ஃப்ளையிங் எ கைட், தி மங்கி இஸ் ஸ்விங்கிங். அப்படி சொன்னாங்கன்னா அது கரெக்டான பிக்சரை சர்க்கிள் பண்ணுங்க. டிக் தி கரெக்ட் ஆன்சர், டிக் தி கரெக்ட் கலர், டிக் தி கரெக்ட் கலர். இது டால்ஃபின் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலர், ஸோ ப்ளூவை டிக் பண்ணுங்க. கிராப் என்ன கலரில் இருக்கு? ஆரஞ்ச். ஸ்டார்ஃபிஷ் ரெட். இது சீ ஹார்ஸ் என்ன கலரில் இருக்கு? எல்லோ. ரிசைட் எனி ஒன் ஆஃப் தி போயம்ஸ் ஃப்ரம் தி லெசன்ஸ், போயம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரீட் அலோட், கேட் யா கேட், எ ஃபேட் கேட், டிப் யா டிப், எ பின் டிப். டிப்புனா என்னது? நுனி, சரிங்களா? பின்னோட டிப்புனா இந்த நுனியை வந்து சொல்கிறாங்க. இது கேட், பூனை. பூனை எப்படி இருக்குது? ஃபேட்டாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஸோ ஃபேட் கேட். ரைட் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி பிக்சர், இது என்னது? லயன், ஸோ எல் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர். மங்கி எம், பேரட் பி, ராபிட் ஆர். லேர்னிங் அவுட்கம்ஸ், இந்த லெசன் படித்தது மூலமாக இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது? நவ் ஐ கேன் நேம் தி பிளே திங்ஸ், என்ன திங்ஸ் யூஸ் பண்ணி பிளே பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது கைட்ஸ், பேட், சாண்ட் கேசல், இந்த மாதிரி எல்லாமே என்னது? அதெல்லாம் பிளே திங்ஸ் தான். நேம் தி கலர்ஸ், என்னெல்லாம் கலர்ஸ் தெரியும் அந்த மேஜிக் ஃபிஷ் மூலமாக? ரெட், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். யூஸிங் தி ஸ்ட்ரக்சர் ஹேஸ், ஹேஸ் யூஸ் பண்ணி தெரியும். இட் ஹேஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் பண்ண தெரியும். அதே மாதிரி யூஸ் சாரி அண்ட் தேங்க்யூ, அதாவது யார்ட்டையாச்சும் மன்னிப்பு கேட்கணும்னா சாரி, அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து நன்றி தெரிவிக்கணும்னா தேங்க்யூ, சரிங்களா? அதே மாதிரி சேதி சவுண்ட்ஸ் ISBD LCH, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியும்.